ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்ன இன்னைக்கு ஒரு எந்தோஸ்டிக்காவே இல்லையே, ஏன் சோகம்? ஏன் இவ்வளோ சோகம்? ரொம்ப கவலையா இருக்குப்பா. சரி, கவலை சோகம்லாம் வேற வேற இல்லை, ஏன் கவலையா இருக்கு அதை சொல்லு. ஏன் தெரியுமா? எஸ்கேனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஆனா அவர் எல்லா ஸ்டேஜ்லயுமே அழுதுட்டே இருக்காரு, அதனால எனக்கும் ஒரே அழுகையாவே இருக்கு. புகழ் வந்துருச்சு, இப்போ பட்டம் கிடச்சிருச்சு, இதுக்கு மேலே என்ன வேணும்? ஜாலியாக தானே இருக்கணும், ஏன் அழுது? ஒரே நாளில் ஒபாமானா அழுக வந்துருமா? அழுக வந்துருமா? அவர் எல்லா ஸ்டேஜ்லையுமே அழுதுகிட்டே இருக்காருப்பா, அதுக்கு ரீசன் என்னன்னு தெரிய மாட்டேங்க. ஒரு ரசிகையாக அதுக்கான ரீசனை என்னால் கண்டுபிடிக்கவே முடியலப்பா. முதல்ல எஸ்கேவை பற்றி உனக்கு என்ன தெரியும் அதை சொல்லு ஃபஸ்ட்டு. உனக்கு என்ன தெரியும்? ஒரு ரசிகைக்கு தெரியாத உனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்னென்னா, அவர் ஃபஸ்ட்டு விஜய் டிவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணார் தன்னோட ஜேர்னியை. ஸோ ஒரு அதிதீதுன்ற ஒரு ப்ரோக்ராம் மூலயமா தன்னோட தனித்தன்மையை எந்தளவுக்கு காட்ட முடியுமோ அந்தளவுக்கு காட்டி பயங்கரமாக எல்லார் மத்தியிலுமே இடம் பிடிச்சாரு. அதுக்கு முன்னாடி மட்டும் அவர் சும்மா இல்லை. ஸோ கலக்கப்போகுது யாருன்றது ஒரு பயங்கரமான ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான் அவர் லைஃப்பில் இல்லையா. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று நடக்குது. ஸோ டான்ஸ் தான் என்னன்னே தெரியாது, ஒன்று என்ன கூப்பிடுவாங்களா? ஆனால் சிவகார்த்திகனை கூப்பிட்டாங்க. பிகாஸ் ஆஃப் அவரோட ஆங்கரிங் மேலே அவங்க வச்ச நம்பிக்கை, அப்படி வச்சு அவர் மேலே தனித்தனியாக எல்லாரையும் நம்பிக்கை வர வச்சுக்கிட்டு அவர் லைஃப்லேருந்து அப்படி ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணார். அவ்வளோதானே? அது மட்டும் இல்லை சூர்யா, எஸ்கே வந்து ஒரு ப்ரோக்ராம்க்கு ஹோஸ்ட் பண்ண கூப்பிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல சிரிப்பு சத்தத்துக்கு பஞ்சமே இருக்காதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒரு ப்ரோக்ராமை ஹோஸ்ட் பண்ணக்கூடிய திறமை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய எஸ்கே அவர்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, அவரோட திரைப்பயணம் அப்படிங்கறது தெரியுமா? இல்ல, அது ஆங்கரிங்கை பற்றி சொல்லும்போது இன்னிவரிலுமே நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா கூட அந்த விஜய் டிவி அவார்ட்ஸை தானே எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். ஆமாம், ஏன்னா அவர்னால வந்து எப்படி தான் அப்படி சிரிக்க வைக்க முடியுதோ அப்படின்னு. ஏன்னா ரஜினி வந்து ஒரு தடவை சொன்னாராம், ஏப்பா கவுன் எந்த இடத்துலப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வந்து காமெடிக்கு வந்து ஒரு படத்துக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொன்னாராம். அதுக்கு அவரு சொன்னாராம், கவுண்டமணி சொன்னாராம், முக்காவாசி அவரே பண்ணிடுவாரு, நீ எதுக்கியா போன அப்படிங்கிற மாதிரி. எஸ்கே இருந்துட்டு அந்த இடத்துல காமெடிக்கு பஞ்சம் இருக்காது, அதே மாதிரி நடிப்புக்கும் பஞ்சம் இருக்காரு, எல்லாத்தையுமே வந்து அவரே செஞ்சு காட்டிடுவாரு. ஆனா திரைப்பயணம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க, எதுலதான் அவரோட பயணம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு. ஏன்னா சின்னத்திரை மட்டும் கிடையாது, வெள்ளித்திரையிலையும் அவர் கலக்கிட்டு தான் இருக்காரு இல்லையா? ஏன்னா இப்போ வந்து அவர் ஸ்டார்ட் பண்ண படமாக இருக்கட்டும், எதிர்நீச்சல்லேருந்து இப்போ வந்திருக்கு அவரோட டான்க்கு அப்புறம் பிரின்ஸ் வந்துச்சு, பிரின்ஸ்க்கு அப்புறம் மாவீரன். ஸோ மாவீரன் இல்லை, மாவீரன் அவரோட ஆக்டிங்கை பற்றி சொல்லணும் இல்லையா. ஸோ எதிர்நீச்சலுக்கும் மாவீரனுக்கும் அவ்வளோ பெரிய ஜேர்னி இருக்குது. அந்த ஆக்டிங் வந்து சத்தியமாக யாராலையுமே வந்து எடுத்துக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு அவருடைய திரைப்பயணம் அப்படிங்கும் போது இப்ப எல்லாருக்குமே வந்து ஒரு லேடி கெட்டப் அப்படின்னாவே வந்து ஒவ்வொரு கேரக்டரும் வந்து கமல்ஹாசன்ல இருந்து விக்ரம்ல இருந்து எல்லாருமே சொல்லுவான். ஆனா அந்த பெர்ஃபெக்டான ஒரு மேட்சிங் அப்படின்னு, ஒரு பொண்ணுனா அந்த நர்ஸு பொண்ணுன்னு அப்படிதான் இருக்கணும். அந்த ரெமோல வந்து அப்படி ஒரு கேரக்டரை வந்து கொடுத்துருப்பாரு. அதுலயே கூட சொல்லியிருப்பாருல்ல, ஆமா நிறைய வாட்டி என்னைய பொண்ணு நினைச்சு இடுப்பெல்லாம் கிள்ளி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கெட்டப் வந்து அவருக்கு தான் வந்து மேட்ச் ஆகும். இப்ப வரைக்குமே வந்து அந்த ஒரு நர்ஸ் கெட்டப் அப்படின்னா ரெமோ மாதிரி எஸ்கே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஞாபகம் வருது. அந்த ஆடியோ லான்ச்லயும் அழுதாரு இல்லையா? ஆமா, ஏன்னா அவரு ஒவ்வொரு தடவையும் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ்க்காக அழுகுறாரா இல்ல வந்து அந்த பேரு புகழ்லாம் வந்து ஒரே நாள்ல கிடைச்சிருது இல்லையா? ஏன்னா அவர் அந்த நீ சொன்ன மாதிரி எதிர்நீச்சல், அதே மாதிரி வந்து அவருக்கு வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அந்த படம் தான் கொஞ்சம் ஹை லெவல் வந்து தூக்கி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே படிப்படியா டாக்டர் டானு அப்படின்னு நிறைய படங்கள் வந்துட்டு அந்த லிஸ்ட்ல அவர் இருக்காரு. ஏன்னா வந்து நம்மளுடைய தளபதி விஜய், அதே மாதிரி ரஜினி, அந்த லிஸ்ட்ல வந்து இவரும் இருக்காரு. சரி, அதனால இதை அவர் அழுகுறாரா? இல்லை, ஆக்சுவலி வந்து இந்த சூப்பர் ஸ்டாரே ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேரு புகழெலாம் வந்துட்டால் சந்தோஷமும் வந்துடாது, பேரு புகழ் வர 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 நம்மளுக்கு பிரச்சனைகளும் கூட சேர்ந்து தான் வரும் அப்படின்ற மாதிரியாக சொல்லியிருப்பார். ஏன்னா அவர் ஃபேமஸ் ஆன அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா கமலஹாசன் ஒரு பெரிய லெஜண்ட் வந்து அப்படியே தமிழ் இண்டஸ்ட்ரியே கைக்குள்ளே வச்சுட்டு அப்படியே உலா வந்துட்டுருக்காரு. ஆமாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட ரஜினி வந்து திடீர்னு வந்து ஸ்டைலை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கே ஒரு பிரச்சனை வந்து திடீர்னு போய் தனக்கு முதல் படம் வாய்ப்பு கொடுத்த பாலச்சந்திர சார் வீட்டில் போயிட்டு திடீர்னு ஃப்ரேம் எல்லாம் உடைக்க ஆரம்பிச்சுட்டு நான் பாட்டு நிம்மதியாக அங்கேயே இருந்திருப்பேன், தேவையில்லாமல் என்னை கூப்பிட்டு வந்து இப்படி வளர்த்து விட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனையில் சிக்க வச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி அவரே நிறைய இடத்துல ஃபீல் பண்ணி நிறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருக்காருனா அதுக்கப்புறம் வந்து அவரே வந்து நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன், அப்போ எல்லாத்தையும் வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறத வந்து
ரஜினி வந்து நிறைய இடத்துல வந்து அவர் உணர்ந்திருக்கேன்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆனா எஸ்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா இமானுக்கும் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுல. இமான் வந்து எஸ்கேவை பத்தி ஒரு விஷயம் பேசினாரு, அப்புறம் அதுக்கப்பவே ஒரு படம் வந்து பிரேக்கப் ஆச்சு அவருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவரோட லைஃப்லயும் போயிட்டு இருக்கு. சரி, இதனால இதுக்கான விளக்கத்தையும் வந்து எஸ்கே கொடுக்கவே இல்லை. சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்பவும் வந்து சமீபத்துல ஒரு ஃபேன்ஸ் மீட்ல வந்து அழுதுருக்காரு. ஆனா எதுக்கு, எனக்காக நீங்க எல்லாரும் இருக்கீங்க, உங்களுக்கு எனக்கு வந்து அறிவுரை சொல்றதுக்கு அண்ணன் இல்ல, அப்பா கிடையாது, யாருமே கிடையாது, எனக்காக ரசிகர்கள் ஆகிய நீங்க இருக்கீங்க அப்படின்னு. சரி, சொன்ன சந்தோஷம் தானே அவருக்காக ரசிகர்கள் இருக்காங்கன்னு, ஆனா ஏன் அழுகணும்? இல்ல, அதை தாண்டி ஒரு சிலருக்கு எமோஷனலை வந்து கட்டுப்படுத்த முடியாது இல்லையா. டக்குன்னு நம்ம அழுதுறக்கூடாதுன்னு நினைச்சாலுமே சில பேர் வந்து அழுதுறோம் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தோட தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளா கூட அவங்க சிவகார்த்திகேயன் இருக்கலாம் இல்லையா. எஸ்கேக்கு வந்து நான் நினைக்கிறேன் என்னன்னா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பேரு, புகழ், பணம், ஏன்னா வந்து கோடியில வந்து புரண்டுட்டு இருக்காரு. அது இல்லாம அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, எல்லாருமே வந்து ஹை லெவல். ஏன்னா சாப்பாடு அப்படிங்கிறது எல்லாமே வந்து எனக்கு லைஃப்ல வந்து ஒரு விஷயத்த நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஆனா இப்ப அது வந்து இன்னும் ஒரு நாலு பேர் குடுக்கற அளவுக்கு வளர்ந்துட்டாரு. இப்போ இது எல்லாமே வந்து அவரால் சமாளிக்க முடியல அப்படிங்கறதுதான் வந்து ஒரு சில ரசிகர்களுடைய வந்து கருத்து. அதுதான், அதனாலதான் வந்து அவர் வந்து யார்கிட்ட சொல்லி அழுகுறதுன்னு தெரியல, அதனால ரசிகர்கள்கிட்ட வந்து அவர் சொல்லி அழுகுறாரு. இதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை இல்லையா, நம்ம தலைவருக்கே புரிஞ்சுக்க பல வருஷம் ஆயிருக்குன்னு நம்ம. ஆமா, சோ இப்பதானே ஸ்டெப்பிங் ஸ்டோன்ல இருக்காரு. சோ கண்டிப்பா வந்து எல்லாத்தையுமே சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டு. ஆனா ஒரு ரசிகையா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ரசிகர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கருத்துக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அழுவாதீங்க, ஏன்னா சிரிக்க வைக்கிறதுக்கும் அதே மாதிரி வந்து காமெடி பண்றதுக்கு நல்ல நடிப்பை கொடுக்கறதுக்கும் வந்து எஸ்கே கிட்ட வந்து வேற லெவல் டேலண்ட் இருக்கு. நீங்க ஸ்டேஜ்ல ஃபீல் பண்ணும்போதுலாம் உங்களை மாதிரி நிறைய ஃபேன்ஸ் ரசிகர்கள் வந்து ஃபீல் பண்றாங்க. நீங்க நல்ல படங்களை கொடுங்க, நாங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த படத்துக்கு வந்து நாங்க வந்து எதிர்பார்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கு. அமரன் இல்லையா, கண்டிப்பா அடுத்த படமும் வந்து பயங்கரமா நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.